சேப்பரம், இவ்வளோ தேங்காய், ரெண்டு பூண்டு, இவ்வளோ புளி, இவ்வளவு உள்ளி. இது இங்கே உள்ள பெருசு பெருசாக இருக்குது உள்ளி, அதனால் ஒரு 10-15 உள்ளி இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கணும். தேங்காய் ஒரு பிடி தேங்காய் தான், இவ்வளோ உள்ளிக்கும் இவ்வளோ தேங்காய் தான், ஒரு பிடி எண்ணெய். தேங்காய் வறுக்கு, எண்ணெயில் தேங்காய் பிடி கொஞ்சம் தப்புனால ருசி போயிடும், அதனால தான் சொல்கிறது கரெக்டாக. கொஞ்சம் எண்ணெய் விட்டால் போதும், நல்லா வறுக்கணும். தீயல் ஒன்றும் பறக்கா வரும், கொஞ்சம் ஊற்றிக்கிடலாம் எண்ணெய், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். பூண்டு போட்டிருக்கேன், அது கூட அதை தொலி எடுத்து போடலாம், தொலியோடையும் போடலாம். ஆனால் நீங்கள் இந்த மூக்கை வெட்டிட்டு போட்டீங்கன்னா பொட்டாது, மூக்கை வெட்டாமல் போட்டால் பொட்டிடும். அப்படி தேங்காய் இல்லை, இளம் தேங்காய், அதனால தான் வறுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் முத்தின தேங்காய் பொட்டியலைன்னா சீக்கிரம் மணல் போல் வறுபட்டுறோம். இது கொஞ்சம் இளம் வெட்டு தேங்காய், கொஞ்சம் முக்கால் வளச்சி அது வெட்டி போட்டிருந்தது, அது நல்ல இது புட்டு கறிக்கு எல்லாம் கொள்ளும். தீயலுக்கெல்லாம் வந்து விளைஞ்ச தேங்காய் தான் எடுத்துக்கணும், எப்பவும் காஞ்ச தேங்காய் வாங்கி வச்சுக்கிடுங்க. தீயலுக்கு இப்படி வறுக்கக்கூடிய ஐட்டத்துக்கு வத்தல் பொடி 2 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், மருந்து எப்போதும் மல்லிப்பொடி கொஞ்சம் கூட போடணும், செய்யாது வறுத்த மல்லிப்பொடியானால். பச்சை மல்லிப்பொடின்னா நீங்கள் தனியாக வறுத்து போட்டுக்கிடுங்க, ஒன்றும் இல்லை இதில் போட்டு வறுத்தா ஒன்றும் இல்லை. இனி கொஞ்சம் சீரகம் போடணும், அவ்வளோ இதை போட்டால் வறுபட்டும். அவ்வளோ வறுத்தாச்சு, ஆனும் அரைனப்புறம் அரைக்கணும் எண்ணெய். தீயலு கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றணும், அப்போ தான் ருசியாக இருக்கும். 2-3 நாள் வச்சு தீங்க. இதுக்கு உளுந்த பருப்பெல்லாம் போடக்கூடாது. தீயல், வெந்தயம், கடுகு, வெந்தயம், சின்ன உள்ளி 1 கிண்ணம், இவ்வளோ தான் இருக்குது. இல்லை போட இல்லை போட்டு என்னென்ன வதக்கணும், நல்லா இது கட்டக்காய் இதெல்லாம் போய் நல்லா திரும்பி வரணும், அதெல்லாம் திரும்பி நல்லா இருக்கும். தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா மை போல் அரைச்சிடணும், நல்லா திருதிரா அரைக்க விடாது, நல்லா மை போல் அரைக்கணும். தேங்காய் கொஞ்சம் பிஞ்சு தேங்காய், விளையாத தேங்காய், அதனால தான் கட்டி இருக்கும், அதாவது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நீங்கள் நல்லா காஞ்ச தேங்காய் போட்டுக்கிடுங்க, காஞ்ச தேங்காய் வாங்கிடு வதங்கிடுச்சு அப்படிங்களா, சூப்பராக இருக்கும். முட்டை மாதிரி திங்கியிருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நிறைய வேணால் நிறைய வச்சுக்கிடுங்க, இப்படி சும்மா கொஞ்சம் வேணால் வந்து நான் அடிக்கடி வைக்கிறதுனால கொஞ்சோல வச்சேன், இப்போ அன்னைக்கு தான் வச்சேன், உங்களுக்கு காட்டுறதாக கொஞ்சம்
இவ்வளவு இருந்தாலே போதும், ரெண்டு சின்ன குடும்பத்துக்கு தராது. நாலஞ்சு பிள்ளைகள் பத்தாது. புளிய பசி, புளி ஊற்றி வேக வைக்கணும். அப்புறம் மசாலையெல்லாம் போட்ட பிறகு தண்ணி போடணும். இனி கொஞ்சம் உப்பு போடணும். அதாவது இது வெறும் உள்ளி தீயல், காய் போட்ட உள்ளி தீயலும் உண்டு, அது வேண்டாம். இது வெறும் உள்ளி தீயல். இதெல்லாம் இனி வெந்துடும், நல்லா வெந்துடும். மூடி வச்சுட்டா போதும். காய் பழிக்கச்ச மசாலா. இது மட்டும் வச்சா சோறு, சம்பா அரி சோறு வடித்து இதை தீயை வச்சு திண்டனும். நான் ஒத்தக்கி இருந்தால் அப்படி செய்து தின்னுடுவேன். சம்பா சோறும் இதை தீயலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், வேற எதுவும் விட மாட்டேன். ஆனால் இனி எண்ணெய் வரணும், மேலே எண்ணெய் மிதக்கிறது வர தீ போடணும். அந்த எண்ணெய் வந்து தண்ணி அதெல்லாம் தண்ணி வச்சுருக்கு. உப்பு வேணும்னு பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம். வெறும் உள்ளி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீ கொதிக்கும் போது கருவேப்பிலை போட்டா போதும். அச்சாச்சு, நல்லா இங்கே வாயில் வச்சோடனே எப்படி தேன் மாதிரி இருக்கும். இதே மாதிரி செய்யுங்க. நான் என்ன சொன்னனோ அதை பார்த்து சமாதானமாக பொறுமையாக செய்து சாப்பிடணும். டக்கு டக்கு டப்புடும் செய்து புருஷமாக இருக்கெல்லாம் கொடுக்காதுங்க, சமாதானமாக கொடுங்க. சரியா? இனி இன்னும் ஒரு உள்ளியில் ஒரு இது உண்டு, அது அடுத்து போட்டு காட்டேன். அது நம்ம மார்த்தாண்டம் தக்கலை சைடு வைக்க முடியும் இல்லையா? இதை மேலே எப்படி போட்டுருங்க. வச்சாச்சு.